நம்முடைய மூதாதையர்களுக்காக நன்றி செலுத்திருக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த நம்முடைய பெற்றோருக்காக நம்மை இன்றைக்கு ஆசீர்வாதமாய் நம் வாழ்வதற்கு காரணமே நம்முடைய பெற்றோர். இன்னைக்கு அருமையான என் அன்பு சகோதரி அவருடைய தகப்பன் தாயுடைய நினைவு நாளிலே கல்லறைக்கு வந்தோம். இந்த நாளில் நான் யோசித்து பார்க்கிறேன், இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த பெற்றோருடைய நீதியான நடக்கை. தேவனுக்கு அவர்கள் பயந்த பயம், கர்த்தருக்குள்ளே வேதத்துக்குள்ளே அவர்களை வளர்த்த அந்த வாழ்க்கை, அதனால தானே ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அன்பானது பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது சங்கீதம் 65:4, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அன்பானது பிள்ளைகளே, இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை? இவங்க இன்னைக்கு சமாதானத்தில் நித்திரையில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு சமாதானம் எங்கே கிடைச்சதுன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு சமாதானம். இங்கே நிறைய பேர் படுத்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பேருடைய கலரைகள் தெரிகிறது, இந்த ஃபுல்லாக இந்த மலை ஃபுல்லாக கலரைகள். ஆனால் இவங்களை பற்றி ஒரு சமாதானம் இருக்குது. ஏன்னா இவங்க கடவுளுக்குள்ளே வாழ்ந்ததுனால கடவுள் கரத்தில் அவனுடைய ஆன்மாவை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அன்பானதுடைய பிள்ளைகளே, நம்ம பூமியில் எவ்வளவு நாள் வாழ்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தோன்றது தான் முக்கியம். இவங்க நல்லா வாழ்ந்ததுனால இவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, அவங்க பேர பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? கடவுள் நம்மை சேர்த்து கொள்ள ஆவலாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஏன்ட்ட வாங்கன்னு கத்தர் கூப்பிட்றாரு, ஆனால் வர்றோமா அதுதான் கேள்வி. இவங்க வந்ததுனால இவங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குது. நாமும் அவர் கூடாரத்தில் சேர்த்து கொள்ளும்போது அந்த ரட்சிப்பின் கூடாரத்துக்குள்ளே வந்துடணும், ஆண்டவர்கிட்ட வந்துடணும். அப்பொழுது கடவுள் நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததியையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஐ பிலீவ் சாம் 65:4 எழுதப்பட்டிருக்கிறபடி, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நிச்சயமாய் உங்களையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியவான்களை வைப்பாராக. நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருப்பதாக. நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்து விட்டு போவோம். சாபம் வேண்டாம், நல்லதை செய்வோம், நல்ல வாழ்க்கை வாழ்வோம், நல்லபடியாய் கடவுளிடத்தில் போவோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் சேர்த்து கொள்ளுகிறார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். God bless you. இன்றைக்கு ஒரு சின்ன ஜெபம், எங்கள் அப்பா அம்மாவுக்காக நன்றி, அவங்க வாழ்க்கைக்காக நன்றின்னு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துருங்க, அவங்களை ஆசீர்வதிச்சிருங்க, அவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துருங்க. God bless you. Have a wonderful day.